ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎன்பி. இந்த டேட்ல நமக்கு அப்படின்னா ரனிங் கோட் பார்த்தா பார்க்க போகிறோம். ரனிங் கோட் வந்து இப்போ வந்து கோடா சாப்பிட ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏற்கனவே வந்து 500 டைமண்ட் தராங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 50,000 50 லட்சத்துக்கு ஒரு டோர் நோட் ஒன்று போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒன்று கொடுத்தாங்க. இன்ஸ்டாகிராமில் போட்டிங்களான்னு தெரியல, போட்டவங்களுக்குலாம் வரும். ஓகேவா, போட்ட எல்லாருக்கும் வருமானு கேட்கக்கூடாது. அவங்க போட சொன்னாங்க, நம்ம சொல்லியாச்சு. ஐடி போடணும், அப்புறம் வந்து கப்பையெல்லாம் கெலி க்ளூ இதெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா ஓகே, அவங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுத்து வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் கொடுத்து வச்சுருக்காங்க, கோடா சாப்பிடும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன், மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் ரிவார்டு எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் இது வரைக்கும் எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போதில் பெல்லிங் போய் ஆள்னு வச்சுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நீ இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக என்னென்ன பார்ப்போம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம கோடா சாப்பிட விட்டுறத பற்றி பார்த்தலாம். கோடா சாப்பிட என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறே பாருங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெட்டை, அதாவது உங்களுக்கு வந்து பேண்டா இல்லைன்னா இந்த எக்கோ ஒன்று பெட் இருக்கும், ஃப்ரீ ஃபயரில் கூட்டு இது கிட்டி இப்போ மெக்கானிக்கல் வப்பு பேண்டா அது சொல்லிட்டு நிறையா பெட் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த பெட்டு பிடிக்குமோ அந்த பெட்டோட பேர் போட்டு விடணும். அந்த பெட்டோட பேரை டைப் பண்ணி உங்கள் யூஐடி போட்டுடணும். இது ரெண்டையும் போட்டிங்கன்னா அந்த பெட்டை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஓகேவா, இல்லாத ஒரு பெட்டை போட்டுருங்க, அப்போ தான் கொடுப்பாங்க. இருக்கிற பெட்டை போட்டி அவங்க கொடுத்து என்ன பண்ணுறது? ஸோ அதனால் இல்லாத உங்கள்கிட்ட இல்லாத ஒரு பெட்டை உங்களுக்கு பிடிக்காட்டினாலும் அந்த பெட்டோட பேரை போட்டு உங்களுக்கு இருக்காத ஒரு பெட்டை உங்களோட பிடிக்காட்டினாலும் போட்டுடுங்க. ஏன்னா அப்போ தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே இருக்கிற பெட்டை போட்டுட்டு என்ன பண்ணுறது? சும்மா வேணால் ஆசைக்கு போட்டுருவோம், எனக்கு இதான் பிடிக்கும் அதனால் எதுவும் போடுவேன்னு. இல்லாதவங்க இல்லாத பெட்டோட பேரை போட்டு அவங்க வீடியோ போட்டு விட்ருங்க. ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட் தான் அது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, காலையில் சொல்லியிருந்தேன், இப்போ கப்பையெல்லாம் கெளி க்ளூ இது மூணையும் போட்டு உங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குப்பிட்ஸ் கார் பாக்ஸ் 5 பாக்ஸ் வருவாங்கன்னு. ஸோ இதான் குப்பிட்ஸ் கார். அப்புறம் மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஏகேலாம் இருக்கேன், இந்த எவ்வளோ ஸ்டோன் இந்த டைமண்ட் இதெல்லாம் ஓச்சர்லாம் இருக்கேன். இதெல்லாம் என் கொடுக்கல, என் குப்பிட்ஸ் கார் மட்டும் 5 பாக்ஸ், அதுவும் பாக்ஸ் தரேன். அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி அதாவது கிவ்அவே எவ்ரி டே 5ஆம்தேதிலேருந்து 11ஆம்தேதி எவ்ரி டே. ஸோ டெய்லி இருக்கும், அதாவது இன்றைக்கி வந்து குப்பிட்ஸ் காரா, நாளைக்கு வந்து ஏகே, இல்லைனா டைமண்ட் ஓச்சர், அப்போ இருந்தால் அந்த ஸ்டோன் மாதிரி டெய்லி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் மறக்காமல் எடுத்துக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வெள்ளி கம்மி ஆன் வச்சுக்கணும். சப்போஸ் இல்லை வரலனாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணி அப்புறம் கோடு கொடுங்க, அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க சொல்லி கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது யாராக இருந்தாலும் சரி அந்த மெசேஜ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிங்க. ஸோ இன்றைக்கி வந்து குப்பேட் கொடுத்தாங்க, குப்பேட் சார் கொடுத்தனால நாளைக்கு வந்து ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது நிச்சயமாக அது இன்னும் 3 இருக்கு, ஏதாவது கொடுப்பாங்க. அதை விட நம்ம நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் நான் காலையில் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஃபைனல் கிராண்ட் ஃபைனலுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறேன் சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தான் தரங்கிட்டு இருந்தாங்க, ஃபைனலுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தராங்களா. ஸோ அது என்ன அமௌண்ட்டுங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதாவது அடுத்த வீடியோ வந்து ரெடிம் கோட் பற்றி போடுற வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட அமௌண்ட் என்ன, அந்த அமௌண்ட் என்ன, அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ டார்கெட்டு எல்லாமே சொல்கிறேன். இதுக்கு அமௌண்ட்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ அமௌண்ட் மட்டும் சொல்லியாச்சு. இதுக்கு டெய்லி லைவ் நடக்கும், அதாவது 8:00, 9:00, 10:00, 11:00, 16:00, 17:00, 18:00, ஒரு 6 நாள் வந்து லைவ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் அவங்க ஒரு டைம் டேபிள் போட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு 6 நாளுமே ஏதாவது கொடுப்பாங்க, பட் அந்த 18ஆம்தேதி போட்டு வச்சுருக்கலாம். ஸோ அன்றைக்கி தான் ஃபைனல்னு தெரியல, பட் அன்றைக்கி தான் சும்மா போட்டு வச்சுருவாங்க. ஃபைனல் வந்து இன்னும் ரொம்ப நாள் போகும், உடனே முடிச்சிட மாட்டாங்க மேட்சை. சப்போஸ் அன்றைக்கே முடிச்சிட்டாங்கன்னா சீக்கிரமே ஃபைனல் வந்தாலும் சீக்கிரமே பெரிய பெரிய ரிவார்டாக கொடுத்து விட்டு முடிச்சு விட்ருவாங்க. இதில் என்னென்ன டீம்னா இந்தியா பெங்காலிஸ் அதெல்லாம் முடியும்ல, நம்மளுக்கு அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு நமக்கு தேவை ரிவார்டு. ஓகே, ரிவார்டு வந்து அதையும் கொடுத்துருவோம். இந்த மாதிரி டெய்லி அவங்க வந்து ஒரு வித்தியாச வித்தியாசமான முறையில் வந்து ரெடிங் கோட் ரெடிங் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் டெய்லி நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். அந்த டெய்லி ரெடிங் கோட் வீடியோ மறக்காமல் எடுத்துக்கோங்க. பட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா சும்மா ஏதாவது கொடுத்தாங்கனாலே ஒரு நாள் தான் ஒருத்தவங்க. ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ போட்டால் கொஞ்சம் உடனே பார்த்து உடனே யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு அதான் சொல்கிறது அப்படின்னா டெய்லி பார்க்கணும், உடனே பார்க்கணும் விருப்பப்படுறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லிங் பண்ணி ஆள்னு வச்சுங்க. இன்டர்னல் அவங்க ஃபாலோ பண்ணி வச்சு மெசேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ரிப்ளே வரும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதிலே பண்ணி விட்ருங்க. ஸோ முடிச்சிக்கலாம், வீடியோ முடிச்சிக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் லைவ் கிடையாது, டெய்லி லைவ் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் லைவ் இல்லை. ஏன் லைவ் இல்லைனா ஒரு சின்ன ஒரு சில 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 பிரச்சனைகளாக லைவ் இன்றைக்கி போடவில்லை. அதனால் யார் கோச்சிக்க வேண்டாம், நாளைக்கு லைவ் போடலாம். பாய் பாய், வீடியோ முடிச்சிக்கலாம்.